முல்லைப்பெரியாறு அணை கட்டப்பட்டு 125 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி லோயர் கேம்பில் உள்ள பென்னிக்விக்கின் சிலைக்கு விவசாயிகள் மரியாதை செலுத்தினர். தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாகவும் நேரடியாக சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் நிலத்திற்கும் மறைமுகமாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கருக்கும் பாசன வசதி அளிக்கும் முல்லைப்பெரியாறு அணை கடந்த 1895 அக்டோபர் 10 முழுமையான பயன்பாட்டுக்கு வந்தது. இன்றுடன் முல்லைப்பெரியாறு அணை 126வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதையொட்டி லோயர் கேம்பில் உள்ள பென்னிக்விக் மணி மண்டபத்தில் நிறுவப்பட்டிருக்கும் அவரது முழு திருவுருவ சிலைக்கு விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முல்லைப்பெரியாறு பாயும் குருவண்ணூத்து பாலத்தில் இருந்து மலர் தூவி மகிழ்ந்தனர். மேலும் முல்லைப்பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தங்களது உயிரை மாய்த்து கொண்ட தேனி ஜெயபிரகாஷ், நாராயணன், சின்னமனூர் ராமமூர்த்தி, சீலையம்பட்டி சேகர் உள்ளிட்டோருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. 125 ஆண்டுகளை கடந்து முல்லைப்பெரியார் அணை கம்பீரமாக நிற்கிறது. இந்த அணையை தென்பாண்டி மண்டலத்துடைய வாழக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குடிநீர் தேவைக்காகவும் விவசாயத்திற்காகவும் அர்ப்பணித்த நம்முடைய கர்னல் பென்னிக்குக் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவுகூறுகிறோம். ஆகவேதான் இந்த நிகழ்வை 125வது ஆண்டு விழாவை நாங்கள் எளிய முறையில், இன்றைக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதால் எளிய முறையில் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.